அர்ப்பண தர்மம் என்று தாங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள் ஐயா? ராமாயணம் ஆரிய சார்புடையதா ஐயா? பார்ப்பனத்தன்மையை பணக்காரத்தன்மையோடு ஒப்பிட்டு காட்ட வேண்டுகிறோம் ஐயா என்று பல விளக்கங்களை கேட்கிறார்கள் புலவர் மாநன்னன் அவர்கள். அவற்றுக்கெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் தரும் விளக்கத்தை கேட்டு தெளிவடையலாம். வாருங்கள் தோழர்களே. மான அவமானத்தை பற்றி கவலைப்படாத பார்ப்பனர் கூட்டம் தங்கள் சுயநலத்தை விட்டு கொடுத்தாயினும் தம் இன நலத்தை காப்பாற்ற தயங்கவே மாட்டார்கள். ஆனால் தமிழன் இனமோ இதற்கு நேர் எதிரான ஒன்றாகும். பொது வாழ்க்கையில் பித்தலாட்டம் பெருகிவிட்டது. அதைவிட ஆச்சரியம், பித்தலாட்டத்தை மக்கள் தவறு என்று நினைப்பது இல்லை. சாமர்த்தியம் கெட்டிக்காரத்தனம் என்று நினைக்கிறார்கள். சட்டசபைக்கு போவதற்கோ பதவி பெறுவதற்கோ இன்று அயோக்கியத்தனம் செய்தால்தான் முடிகிறது. எவன் உண்மை பேசுகிறானோ, எவன் உள்ளபடி சொல்லுகிறானோ, அவனை ஒழிப்பதுதான் மற்றவர்களுடைய வேலை. இதுதான் பார்ப்பன தர்மம். ஆரியர்கள் தமக்கு உரிமையில்லாத நாட்டில் தாம் வாழ்வதற்கு வழி தேட முயன்றதை போலவே ராமாயணம் அமைந்திருக்கிறது. பார்ப்பனர் மானம் அவமானத்துக்கு கவலைப்படுவதற்காகவோ, நேர்மை ஒழுக்கம் நீதியுடைய மக்களாகவோ ராமாயணத்தில் சுட்டிக்காட்டப்பெறவில்லை. மானத்தை விட்டேனும் உயிரை காப்பாற்ற வேண்டும், வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றே பார்ப்பனர் பற்றி ராமாயணத்தில் சித்தரித்து எழுதப்பட்டிருக்கிறது. பார்ப்பான் பணக்காரன் என்ற இரண்டில் பணக்காரன் என்பது இயற்கையான பேதம் அல்ல, சேர்க்கையே ஆகும். அதாவது எவனும் தான் பிறக்கும் போதே பணக்காரனாகவே பிறந்து பின் சாகும் போதும் பணக்காரனாகவே சாவான் என்பதில்லை. ஆனால் பார்ப்பான் பேதம் அப்படி இல்லையே. அது அவன் அம்மா வயிற்றிலிருந்து வரும்போதே நான் பார்ப்பனாக வருகிறேன் என்கின்றான் என்று விளக்குகிறார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய உயர்ந்த கருத்துக்களை எண்ணங்களை எல்லாம் திரட்டி பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக நமக்கு வடித்தெடுத்து தந்திருக்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை அமைத்து வினாவிடை முறையில் இந்த அருமையான நூலை உருவாக்கியிருக்கிறார்கள். நாள்தோறும் அந்நூலிலிருந்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்கள் உறவுக்கும் நட்புக்கும் சிறப்பாக இளைஞருக்கும் இக்கருத்துக்களை பரப்புங்கள் என அன்புடன் வேண்டுகிறோம். இந்த பதிவு பற்றிய தங்களின் கருத்து என்ன என்பதை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு இப்பதிவுகள் மேம்பட உதவுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.